அவர்களை ஞாபகப்படுத்தி உங்களிடம் பேசுவது எங்களுக்கு ஒரு பெருமை. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு பெருமை. இதன் தொடர்ச்சியாகத்தான் நம் நரேந்திர மோடி அரசின் சாதனை விஷயத்தை பேச வேண்டும். ஏனால் இப்படிப்பட்ட ஒரு நாடு, வேலு நாச்சியார் அவர்கள் இருந்த ஒரு நாடு, மருது சகோதரர்கள் இருந்த ஒரு நாடு, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் இருந்த நாட்டை வந்து எப்படி மாத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் சரித்திரம் ஆரம்பிப்பதே திராவிட கட்சிகள் பிறந்த பின்புதான் அப்படின்னு மாத்தி வச்சிருக்காங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு. அப்ப இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்தவங்க எல்லாம் யாரு? வேலு நாச்சியார் யாரு? மருது சகோதரர் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன் யாரு? ராஜராஜ சோழன் யாரு? இவர்கள்லாம் யாரு? எங்களுக்கு தெரியாது. இவங்க எல்லாத்தையும் நீங்க மறைச்சிட்டீங்க. இவர்கள் மூலமாக தமிழர்களுடைய ஒரிஜினல் மரபு, உண்மையான மரபு, தொன்மை, பழமை எல்லாத்தையும் மறைச்சிட்டு உண்மையாலுமே திராவிட கட்சிகள் 1949 டிஎம்கே ஆரம்பிச்சாங்க. 1967 பதவிக்கு வந்தாங்க. 49 அப்புறம் தான் தமிழ்நாடு நீங்க சொல்றீங்க. டிஎம்கேக்கு முன்னாடி திராவிட கழகம் இருந்துச்சு. 1941 சேலத்தில் ஒரு மாநாடு நடக்குது. திராவிட கழகம் வந்து அவங்களுடைய கூட்டத்தில் மாநாடு சார்பாக ஒரு ரிசல்யூஷன், ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளையனே நீ வெளியேற வேண்டாம், நீ வெளியேறக்கூடாது, நம்ம நாட்டில் வந்து சுதந்திர தாகம் நடக்குது, வெள்ளையன் நீ வெளியேற மாதிரி எங்களுக்கு தெரியுது, நீ வெளியேறிட்டுனா எங்க நாட்டுக்கு பிரச்சனை. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு குண்டூசி எங்களுக்கு தயாரிக்க தெரியுமா? சொந்தமாக எங்களுக்கான தலைவர்கள் எங்களுக்கு கிடைப்பாங்களா? எங்கனால் எங்களை ஆட்சி செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு, அப்படிப்பட்ட இந்தியாவில் நாங்கள் இருக்கோம், தயவு செஞ்சு வெளியே போயிடாத. ஒருவேளை வெள்ளையனை நீ வெளியேறினாலும் கூட நீ லண்டன்ல உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று போட்ட ரெசல்யூஷன் அறிக்கை விட்டது யார்? திராவிட கழகம் 1941 சேலம் மாநாட்டில் விட்டாங்க. அவர்களுக்கு வெக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு இவர்கள் வந்து கூறு போட்டு நம்ம நாட்டை விற்கிறாரு, தாரபாத்துட்டாருன்னு பேசுறதுக்கு வெக்கப்பட வேண்டும். ஏன்னா நீங்க போட்ட ரெசல்யூஷன் இருக்கு. பட் என்ன தவறு நடந்துருச்சுன்னா, 53 வருட காலமாக தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து பிஜேபியோ வேற கட்சியில் இருந்தோ வரல. 1967 இருந்து தொடர்ச்சியாக உங்களுடைய கல்வித்துறை மந்திரி இருப்பதால் நீங்கள் சரித்திரத்தை திருத்தி என்ன வேணுமோ உள்ள எழுதிட்டு எங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்க வைக்கிறீங்கன்னா, 10,000 தென்னை மரம் வச்சிருந்த பெரியார் வந்து 500 தென்னை மரத்தை வெட்டினது பெருமைங்கிறீங்க இல்லைங்களா? அதுதான் பெருமை, இது பெருமை கிடையாது. அதே போல 1949 முதன் முதலாக ஜஸ்டிஸ் கட்சி என்று சொல்லக்கூடிய குடியரசு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு. 1937 வரைக்கும் ஒரு பட்டியல் அணி நண்பர்களை கூட அமைச்சர் ஆக்கல, காங்கிரஸ் கட்சி வந்து ஆக்குச்சு. அந்த திராவிட கட்சியின் வழித்தோன்றல் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சமூக நீதியை பத்தி பேசுறாங்க. 1919 குடியரசு கட்சி ஆரம்பிக்கும் போதே நீங்கள் சொன்ன கருத்து என்னவென்றால், பிராமின் அவர்கள், பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வந்து எங்களை அடிச்சு பிழைக்கிறாங்க, தலித்துகளுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமே இல்லை, நாங்க வந்து மாத்துவோம். 1919 வரைக்கும் ஆட்சி செய்த நீதி கட்சி ஒருத்தருக்கு பதவி கொடுக்கலையே, இன்னைக்கு வந்து நீங்க சமூக நீதின்னு பேசுறீங்க. சோ என்ன நடக்குதுன்னா, சரித்திரத்தை மாற்றிவிட்டு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் தமிழ்நாடு நடக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. சரித்திரத்தை மாத்திட்டீங்க, நம்ம யாருக்குமே பொறுமை கிடையாது. பழைய சரித்திரத்தை எடுத்து படிப்பதற்கு நமக்கு பொறுமை இல்லை. நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் படிச்சாவே நம்ம டயர்டா போயிடும். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம 1949 சேலம் மாநாட்டை பற்றி படிக்க முடியும்? 1967 திட்டம் போட்டு ஒரு ஒரு தமிழ் பாட புத்தகத்திலையுமே உங்களுக்கு தேவையான திராவிட கட்சியின் தலைவர்களை மட்டும் நீங்க நுழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுடைய தொன்மை பழமை எல்லாத்தையும் வளர்த்த தலைவர்களை வந்து நீங்க இருக்கடி பண்ணிட்டீங்க. இதைத்தான் நரேந்திர மோடி அரசு அவர்கள் முதல் முறையாக வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 2014 மே மாதத்திலிருந்து 6 வருடம் ஆட்சி கட்டிலே அமர்ந்து விட்டார். முதல் முதல் அவர் என்ன கேட்கிறாருன்னா, 3 விஷயமாக பிரித்துக் கொள்வோம், நம்முடைய சாதனை 3 விஷயமாக பிரித்துக் கொள்வோம். முதல் சாதனை உங்களுக்கு எனக்கு தெரியும், நாம வந்து கம்பீரமாக பயம் இல்லாமல் இருப்பதுதான் ஒரு மனிதனின் முதல் சாதனை. நம்ம நாட்டுக்கு அதே போல் முதல் சாதனை என்பது பாகிஸ்தான், சைனா, மிச்ச நாடுகள் யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவர்களிடமிருந்து தீய சக்திகள் உள்ள வராம நம்ம நாட்டை காப்பாற்றுவதுதான் ஒரு தலைமை மகனுக்கு முக்கியமான. இதைத்தான் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கருதுகிறார். அதாவது ஒரு வேந்தர், ஒரு தலைவர் சொன்னீங்கன்னா முக்கியமான குணம் என்பது அஞ்சாமை. நம்முடைய தமிழ் புலவர் திருவள்ளுவர் அவர்கள் சொல்றார்,
அந்த அஞ்சாம் வேலி முக்கியமான குணம் என்னன்னா அந்த நாட்டை பாதுகாக்கும். இதுதான் ஒரு தலைவனுக்கு முக்கியமான ஒரு குணம். பொருளாதாரம் அடுத்து வருது, தனி மனித ஒழுக்கம் அடுத்து வருது. நாட்டை பாதுகாத்தல் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். நம்முடைய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது 2004 2014 வரைக்கும் 10 வருஷத்துல மாதத்துக்கு ஒரு வெடிகுண்டு வெடிக்கும், எங்க வேணாலும் வெடிக்கும். அது ஹைதராபாத்ல வெடிக்கலாம், அகமதாபாத்ல வெடிக்கலாம், டெல்லியில வெடிக்கலாம், பெங்களூர்ல வெடிக்கலாம். நான் பெங்களூர் போலீஸ் துறையில் இருக்கும் போதே 2 வெடிகுண்டுகளை பார்த்திருக்கின்றேன் வெடிச்சு. எங்க வேணாலும் நடக்கும். யாரு வெடிக்கிறாங்க, ஏன் வர்றாங்க, எந்த பாகிஸ்தான் தீவிரவாதி வருவான், எங்க குண்டு போடுவான். சோ மக்களுக்கு பாத்தீங்கன்னா 2009-10 ஒரு பதற்றம். கூட்டமா நடத்தி போகவே மாட்டாங்க, தீபாவளிக்கு போக மாட்டாங்க, கூட்டமா நடத்துக்கு. ஏன்னா கூட்டமா நடத்துக்கு போய்தான் ஹைதராபாத்ல ஒரே நாள்ல 11 இடத்துல குண்டு வெடிச்சு 100 பேருக்கு மேல இறந்தாங்க. அவலமான 2008 நவம்பர் 26 இந்தியாவுக்குள்ள தீவிரவாதிகள் வந்து எங்க வேணாலும் போய் சொல்றாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொல்றாங்க, 5-star ஹோட்டல்ல போய் சொல்றாங்க. நம்ம 2 நாள் வந்து கையை கட்டி வேடிக்கை பார்த்தோம். அப்போது நம்முடைய உள்துறை அமைச்சராக ஒருத்தர் இருந்தார், மகாராஷ்டிரை சேர்ந்த ஒருத்தர் இருந்தாரு. ஒரு நாள்ல மட்டும் 5 டைம் டிரெஸ் மாத்தினாரு. காலையில பிரஸ் கான்பரன்ஸ் ஒரு டிரெஸ், குண்டு வெடித்துக் கொண்டிருக்கிறது, மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. காலையில ஒரு டிரெஸ், சுஷில் குமார் சிண்டே அவர்கள் காலையில ஒரு டிரெஸ், மத்தியானம் ஒரு டிரெஸ், சாயந்தரம் ஒரு டிரெஸ், நெக்ஸ்ட் டே ஒரு டிரெஸ். இதைத்தான் நாம் பார்த்தோம், இதைத்தான் நாம் பார்த்துட்டு இருந்தோம். இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம நாட்டில் உள்துறைக்கு உண்மையாலுமே ஒரு அச்சுறுத்தல் இருந்த போது மோடி அவர்கள் வருகின்றார். இதுதான் முதல் சாதனை என்னை பொறுத்தவரை. இவர் வரும்போது பாகிஸ்தானுக்கு சொல்றாரு, நாங்கள் உங்களிடம் நட்பானவர்கள் அப்படி. அதற்காகத்தான் நவாஸ் ஷெரீப் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு போய் வாழ்த்து சொல்றார். வாழ்த்து சொல்லி வந்து 3 நாள் ஆகல, பத்தான்கோட் பஞ்சாப்ல வந்து இவர்கள் வந்து நம்முடைய ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்குள்ள பூந்து நம்ம வீரர்களை கொல்றாங்க. அப்போது கூட மோடி அவர்கள் பொறுமை காட்டார், மறுபடியும் சொல்றாரு வேண்டாம், இது பழைய இந்தியா கிடையாது, இது புது இந்தியா. நீங்கள் இத்தனை வருட காலமாக பிரித்தாளும் சூழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, விட்டுருங்கன்னு ஒரு வார்னிங் கொடுக்கிறார். பத்தான்கோட் முடிந்து நாம் ஒரு வார்னிங் கொடுக்கிறோம், அதற்கும் அவர்கள் திருந்தவில்லை, பொறுமையாக இருக்கின்றோம். அதற்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, 41 வீரர்கள் ரோட்ல போகும்போது கொன்று குவிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஊரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம பாகிஸ்தானுக்குள்ள போய் அட்டாக் பண்ணி 300க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை கொல்றோம். அதை முடிந்தும் அவர்கள் திரும்பவில்லை. அப்பதான் நாம வந்து இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்முடைய போர்ப்படை நம்முடைய விமானங்கள் சென்று முதல் முறையாக சுதந்திரத்திற்கு பின்பு பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று 2 குண்டு போட்டுட்டு வந்தோம். அதற்கு பின்புதான் பாகிஸ்தான் முதலாக அடங்கி இருக்கிறார். இல்லாட்டா அவனும் சைனாக்காரனும் சேர்ந்துகிட்டு மாசத்துக்கு ஒருக்க ஒரு குண்டு போட்டு நம்முடைய ஒற்றுமையை குலைப்பதே அவர்களுடைய முதல் வேலை. இது மோடிஜி அவர்களின் முதல் சாதனை என்னவென்றால், ஒரு தனி மனிதன் பாகிஸ்தான் அடக்கி நிறுத்தி பாகிஸ்தான் அதனுடைய இடத்தில் உட்கார வைத்திருக்கிறார். 2வது சைனாவை பத்தி உங்களுக்கு தெரியும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த போது நம்ம வாரில் தோத்தோம், சைனா போர்ல நம்ம தோத்துட்டோம். தோத்ததற்கு பின்பு நேரு அவர்கள் வந்து ஒரு கமிட்டி போடுறார், புரூக் சென்ட்ரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு கமிட்டியை போட்டு நீங்க ஸ்டடி பண்ணி சொல்லுங்க ஏன் இந்த போர்ல தோத்தோம். இவங்க அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க, ரிப்போர்ட்னா அரசாங்கம் வெளியிடவில்லை, கிளாசிஃபைட் ரிப்போர்ட்டாக வைத்திருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போருக்கு தோத்ததற்கான காரணம் நாட்டு தலைவரிடம் யுக்தி இல்லை, போர்படை தலைவரிடம் வேகம் இல்லை. இதுதான் பேசிக் ரீசன். யுக்தி இல்லாதனால் கிருஷ்ணமேனன் இருந்தாலும் தோத்துட்டோம். இப்ப பாருங்க, முதல் முறையாக சைனா இருக்கக்கூடிய எல்லா பார்டர்லையுமே நம்முடைய மிலிட்டரி ஆட்கள் மேல போய் ஹையஸ்ட் பாயிண்ட் நம்ம ஆக்கிபை பண்ண ஆரம்பிக்கிறோம். சைனாக்கு வந்து நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா கீழே உனக்கு பயம் வரும். இதனால் மட்டும்தான் 70 வருஷமாக என்னிடம் அடிமையாக இருந்த இந்தியா முதன் முதலாக நேருக்கு நேர் பார்த்து பேசுறானே, கண்ண கண்ண பாக்குறானே, வாழாட்டுறானே அப்படின்னு சைனாக்கு வந்து முதன் முதலாக அந்த பயம். நம்முடைய 30 வீரர்களை வந்து அவங்க தண்ணிக்குள்ள தள்ளி அவங்க வந்து படுகொலை செய்த போது கூட உங்களுக்கு தெரியும், நாம் சைனாவிடம் போருக்கு செல்லவில்லை, இன்னும் அதிகப்படியான உயரத்தை சென்று அடைந்து விட்டோம். நாம் என்ன சொன்னா, இப்ப 16,000 அடியில் இருக்கேன், இப்ப 18,000 அடிக்கு போறோம், நீ மறுபடியும் கை வைத்தால் 21,000 அடிக்கு போகணும். ஏன்னா மிலிட்ரியில இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆக்குபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வேண்டேஜ் பாயிண்ட் உங்க கையில் இருக்கணும். எப்போதுமே சைனா இனி லைஃப்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிடம் வாழாட்டாது. காரணம் என்னவென்றால், 16,000 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் நாம அடைந்து விட்டோம், அதனால எதுவும் பண்ண முடியாது.
இது மட்டும் கிடையாது, சைனா பார்டர் எல்லாத்திலயுமே 6 lane ரோடு போட்டாச்சு. எப்படி வந்து உங்க திருப்பூர் அவினாஷி ரோடு நீங்க போட்டு திருப்பூர்ல இருந்து 45 நிமிடத்துல கோயம்புத்தூர் போக முடியுமோ, நம்முடைய அருணாச்சல் பிரதேசம் லடாக் பிரதேசம் எல்லா இடத்துலயுமே முதல் முறையாக 6 lane ரோடு நம்முடைய மிலிட்டரி ஜெட்டை வந்து நீங்க இறக்கலாம். இத்தனை காலமாக இறக்க முடியாமல் இருந்தது. எந்த வாரனா கூட சைனா பார்டர்ல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரீச் பண்ண அளவுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் சாதனை, இது பேப்பர்ல வராது. ஏனென்றால் இந்த தனி மனிதன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 6 வருட காலத்தில், நீங்க சொல்லுங்க நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, யாராச்சும் வந்து இந்தியாவில் பாம்பு போட முடியுமான்னு சொல்லுங்க. சும்மா வந்தா பெங்களூர்ல பாம்பு வச்சான், ஹைதராபாத்ல ஒன்று வச்சான், சென்னையில வச்சான்னு சொல்லுங்க, முடியாது. ஏனென்றால் திருவள்ளுவர் அவர்கள் சொன்னதை போல் முதல் சாதனை நாட்டிற்கு தேவையான பாதுகாப்பை மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்.